My dear students, I am Tamilarasan here. Namma innaiki 12th standard physics la lesson number 4 electromagnetic induction and alternating current. Adhula namakku series RLC circuit paaka porom. Idhukku munadi namakku resistor mattum thaniya, inductor mattum thaniya, capacitor mattum thaniya AC oda connect panni analyze panni paathom. Andha moonu video paathittu நீங்க இதை பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் சரியா ஓகே இப்ப இந்த இடத்துல ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் இருக்கு ஆர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் எல் அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ் ஆஃப் த இண்டக்டர் சி அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ கெப்பாசிட்டர் மூணையும் நம்ம சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஆல்டர்னேட்டிங் சோர்ஸோட ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் சரியா இது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜும் கொடுக்குது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையும் கொடுக்குது சரியா சரி நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் கிவன் பை இந்த ஃபெமிலியர் ஈக்குவேஷன் விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி ஓகே இப்போ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது நான் எக்ஸ்ட்ராவா இங்க போட்டிருக்கேன் நீங்க எதையுமே நான் எக்ஸ்ட்ரா போட்ட எதையும் போட வேண்டாம் எக்ஸாம்ல இங்க புக்ல இருக்கிறது மட்டும் வரைஞ்சா போதும் அதை தெளிவா மைண்ட்ல வச்சுக்கீங்க இங்க ஐ அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் இந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் அதனுடைய மேக்னிடியூட் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் இப்ப அதுக்கும் இந்த மூணுக்கும் இடையில என்ன ஃபேஸ் ரிலேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம மூணு வீடியோவில் அனலைஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் கொடுத்தோம் கன்க்ளூஷன் கொடுத்தோம் இல்லையா அந்த கன்க்ளூஷனை நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோங்க இப்போ இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் அதை நம்ம விஆர் அப்படின்னு சொல்றோம் இஸ் இன் ஃபேஸ் வித் கரண்ட் ஐ அப்போ இந்த விஆரும் ஐயும் சேம் ஃபேஸில் இருக்கு சரியா அடுத்தது வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் விஎல் லீட்ஸ் ஐ பை 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 டூ அப்போ இந்த விஎல் ஐயை விட பை பை டூ லீட்ஸ் முன்னாடி இருக்கு அடுத்தது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் சி அதுதான் நம்ம விசி அப்படின்னு சொல்றோம் லாக்ஸ் பிஹைண்ட் ஐ பை 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 டூ அதாவது விசி வந்து ஐயை விட லாக்ஸ் பிஹைண்ட் பை பை டூ ஃபேஸ் ஆங்கிள் ஓகேவா இந்த மூணு கன்க்ளூஷனும் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆன்சர்லேருந்து நம்ம கன்க்ளூஷன் இதை வச்சு தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் சரியா ஓகே இப்போ ஒரு ஃபேசர் டயக்ராம் வரைய போறோம் ஓகேவா நமக்கு இந்த ஃபேஸ் ரிலேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த மூணு ஃபேஸ் ரிலேஷனை வச்சு ஒரு ஃபேஸர் ரிலேஷன் டயக்ராம் வரைய போகிறோம் வரையலாமா சரி நம்ம இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஒரு பர்டிகுலர் டயத்தில் நம்ம கரண்ட் இந்த ஓஐ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இந்த ஓஐ வெக்டர் அப்படிங்கிறது இந்த கரண்ட்டினுடைய ஃபேஸர் ஃபேசர் அப்படின்னா என்ன அர்த்தம் வெக்டர் அப்படின்னு அர்த்தம் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அப்போ இந்த ஓஐ வெக்டர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது நமக்கு கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது அதனுடைய மேக்னிடியூடு வந்து ஓஐ சரியா இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து அது எவ்வளவு ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா ஒமேகா டி ஆங்கிளில் இருக்குது அதாவது இங்கே டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ அப்போது இந்த இடத்துல அதனுடைய டைம் என்னன்னு சொன்னால் டி அப்போ அதனுடைய ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி அதுதான் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம் இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை சரி அப்போ அந்த டி டயத்துல தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம் அந்த பொசிஷன்ல நமக்கு விஆர்னுடைய ஃபேஸ் என்ன இருக்கும் நமக்கு விஆரும் ஐயும் எந்த ஃபேஸ்ல இருக்கு விஆர் இன் ஃபேஸ் வித் ஐ ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல இதே ஃபேஸில் தான் விஆரும் இருக்குது அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வோல்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ எதுவும் கரெக்டு கிடையாது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிங்க சரி அப்படின்னு சொன்னால் நான் இங்கேருந்து ஒரு 1, 2, 3, 10 வரைக்கும் நம்ம ஒரு மார்க் பண்ணி அதை ஏன்னு மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்போ இந்த ஓஏ வெக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஓஏ வெக்டர் இது விஆர்னுடைய ஃபேசர் வெக்டர் ஓகேவா அதனுடைய மேக்னிடியூடு வந்து என்ன இருக்கும் ஓஏ அதுதான் விஆர்னுடைய மேக்னிடியூட் சரியா இந்த விஆரும் ஐயும் எந்த ஃபேஸில் இருக்கு சேம் ஃபேஸில் இருக்கு அதனால தான் நான் ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகிருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இங்கே
நமக்கு green line வந்து current represent பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய red line வந்து red vector வந்து vr represent பண்ணுது, ரெண்டும் same phaseல இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, அடுத்தது vl. vl leads pi by 2 than i. அப்போ அந்த இடத்துல நமக்கு current விட vl வந்து 90 டிகிரி முன்னாடி இருக்கு. அப்ப இதுல இருந்து முன்னாடி ஒரு 90 டிகிரி போடுங்க. இங்க இருந்து ஒரு 90 டிகிரி முன்னாடி போங்க பார்க்கலாம். அப்ப முன்னாடி போனா நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் OB அப்படிங்கிறது தான். அந்த 90 டிகிரி I விட ஒரு 90 டிகிரி முன்னாடி இருக்கு. அந்த OB வெக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா VL வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த VL உடைய ஃபேசர் அப்படின்னு சொல்றோம். சரியா? அதனுடைய வேல்யூ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 எடுத்துக்கிறேன். அப்ப 0, 1, 2, 3, 4 பார்த்து இந்த 12க்கு நேரா பியை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஐக்கு இது 90 டிகிரி முன்னாடி இருக்கு. அஹட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து நமக்கு என்னன்னு சொன்னா இந்த விசி. அப்ப விசிக்கும் ஐக்கும் என்ன ஃபேஸ் ரிலேஷன்? விசி லாக்ஸ். இந்த விசி லாக்ஸ் பிஹைண்ட் ஐ பை 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 2. சரியா? அப்ப இந்த ஐலேருந்து ஒரு 90 டிகிரி பின்னாடி வாங்க, லாக்ஸ் பிஹைண்ட். அப்போ இந்த ஓசி அப்படிங்கிறது தான் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? இந்த விசியினுடைய ஃபேஸர், இந்த ஓசி வெக்டர். அதனுடைய மேக்னிடியூடு வந்து ஓசியினுடைய மேக்னிடியூடு தான் விசியினுடைய மேக்னிடியூடு. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கன்க்ளூஷனை வச்சு தான் இந்த ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். தெளிவாக புரியுதா உங்களுக்கு? ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரி, இப்போ நம்ம ரிசல்டன்ட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இங்க மூணு வெக்டர்ஸ் இருக்கு. விஆர் அப்படின்னு ஒரு வோல்டேஜ் வெக்டர் இருக்கு, விஎல்னு ஒன்று இருக்கு, விசின்னு இருக்கு. மூணு வெக்டர் இருக்கு, அதனுடைய ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சரி, இங்க பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஓஐ அப்படிங்கிறது, ஓ கேபிட்டல் ஐ, இந்த ஐ வந்து நம்ம புக்ல மிஸ் ஆயிருக்கு. ஓஐ அப்படிங்கிறது நமக்கு ஐஎம் கரண்டோடைய மேக்சிமம் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓஏ, ஓஏ அதனுடைய மேக்னிடியூடு வந்து ஐஎம்ஆர் அதாவது விஆர் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது ஓபி, அதனுடைய மேக்னிடியூடு வந்து ஐஎம்எக்ஸ்எல் அதாவது விஎல் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓசி, இந்த ஓசி அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஐஎம்எக்ஸ்சியை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதாவது விசியை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? ஓகே, இப்போ த சர்க்யூட் இஸ் எய்தர் எஃபெக்டிவ்லி இண்டக்டிவ் ஆர் கெப்பாசிட்டிவ் ஆர் ரெசிஸ்டிவ் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் விஎல் ஆர் விசி. அதாவது இந்த ஆர்எல்சி சர்க்யூட் வந்து இண்டக்டிவ் சர்க்யூட்டா, கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டா, ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா, எது டாமினேட்டிங் அப்படிங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த விஎல் அண்டு விசியை வச்சு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். சரியா? இங்கே நம்ம இந்த விஎல் அண்ட் விசியை எடுத்துக்கலாம். இந்த விஎல் அண்ட் விசியை எடுத்துக்கலாம். அப்போ இந்த விஎல் இஸ் கிரேட்டர் தென் விசி. நான் இதனுடைய வேல்யூவை வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 வோல்ட் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். விசியினுடைய வேல்யூ எவ்வளவு எடுத்திருக்கேன்னா ஒரு 5 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது விஎல்னுடைய வேல்யூ கிரேட்டர். அப்போ விஎல் இஸ் கிரேட்டர் தென் விசி. அப்போ நமக்கு விஎல்லேருந்து விசியை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ 12லேருந்து எக்ஸாம்பிள் படி 12லேருந்து 5 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அதை தான் இந்த ஓடி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஓடி வெக்டர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா விஎல் மைனஸ் விசி ஃபேஸரை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ மூணு இந்த வோல்டேஜினுடைய மூணு வெக்டராக இருந்தது இப்போ ரெண்டு வெக்டர் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நம்ம கையில வோல்டேஜினுடைய ரெண்டு வெக்டர் இருக்கு, ஒன்னு விஎல் மைனஸ் விசி, இன்னொன்னு வந்து விஆர். அது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டு வெக்டருடைய ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ரெண்டு லா பார்த்துருக்கோம். ட்ரையாங்குலர் லா, பேரலோகிரம் லா பார்த்துருக்கோம் இல்லையா? இங்க பேரலோகிரம் லா அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெண்டு வெக்டருக்கும் இடையில நம்ம என்ன செய்யணும்? ரிசல்டன்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இதை ஒரு கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். இதை கம்ப்ளீட் பண்ணா இந்த பேரலோகிராம் எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. இதனுடைய ரிசல்டன்ட் எந்த? இதனுடைய காமன் டைல்ல இருந்து நம்ம ஒரு டயகனல் வரைங்க பார்க்கலாம். அந்த ஓஇ வெக்டர் அதுதான் இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் கொடுக்குது. இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர்
and the resultant vector V, instantaneous value of voltage. That is the resultant vector. That is the resultant vector VR and VL minus VC. இந்த ரெண்டு வெக்டர்னுடைய ரிசல்டன் புரிஞ்சுக்க முடியுதா இங்கே OE அதனுடைய மேக்னிடியூடு வந்து VM அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா சரி இப்போ நமக்கு இந்த Vக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ இந்த இடத்துல இந்த Iக்கும் Vக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் எவ்வளோன்னு சொன்னா 5 நமக்கு 5க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போறோம் Z resultant impedance அதுக்கு ஒரு equation கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிக்கலாமா ஓகே இப்போ இந்த ட்ரையாங்கிள் OAE அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ இந்த ட்ரையாங்கிள் இந்த OE அதுதான் நமக்கு resultant value of instantaneous voltage அத நம்ம இங்க அதனுடைய magnitude வந்து maximum voltage VM அப்படினு எடுத்துக்கிறோம் சரி அப்ப இந்த வேல்யூ வந்து VM இந்த வெக்டருடைய மேக்னிடியூடு வந்து VR இந்த AE அதனுடைய மேக்னிடியூடு வந்து VL minus VC ஓகேவா இப்போ இதுல நமக்கு இது என்ன ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுல OE னுடைய மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும்னா எந்த லாவுக்கு போலாம் பிதகரஸ் தியரத்துக்கு போலாமா சரி இப்போ யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இங்க OE ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் பிளஸ் AE ஸ்கொயர் அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் OE ஸ்கொயர் என்னது VM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு VR ஸ்கொயர் பிளஸ் VL minus VC த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படி சொன்னா இதுல ஒவ்வொன்றுக்கும் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த VM ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா VM கிடைக்கும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறோம் இங்க சரியா இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த VR எடுத்துட்டு IMR அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம் VL எடுத்துட்டு நம்ம IMXL சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் VCக்கு பதிலா நம்ம IMXC சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் சப்ஸ்டிட் பண்ணியாச்சா இங்க பாருங்களேன் இங்க IM ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் IM IM அதுக்கு ஸ்கொயர் இருக்கு அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து நம்ம காமனா இந்த ஐஎம் வெளியில எடுத்தா ஐஎம் ஸ்கொயர் வெளியில எடுத்தா ஐஎம் வரும் நமக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி இப்போ இந்த ஐஎம் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு சைடு கொண்டு வந்தா அது டினாமினேட்டருக்கு வருது சரியா ஓகே இப்போ நமக்கு ஓம்ஸ் லா என்ன சொல்லுது கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இசட் அப்படிங்கிறது இம்பிடன்ஸ் சரி அப்போ இந்த இசட் எதெல்லாம் எடுத்துட்டு இசட் போட்டிருக்கோம் பாருங்க இந்த டேர்ம் எடுத்துட்டு இசட்னு போட்டிருக்கோம் அப்ப இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் இதுல இசட் அப்படிங்கிறது என்னது நமக்கு இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் which refers to the effective opposition அப்படி சொல்றோம் ஒரு RLC அந்த சர்க்கியூட் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும் பொழுது இந்த ரெசிஸ்டர் கொடுக்கக்கூடிய அப்போசிஷன் R இந்த இண்டக்டர் கொடுக்கக்கூடிய அப்போசிஷன் அதான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ன்னு சொல்றோம் அதை XL அப்படி சொல்றோம் இந்த கெப்பாசிட்டர் கொடுக்கக்கூடிய அப்போசிஷன் வந்து இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதை XC அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த சர்க்கியூட் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த மூணு டிவைஸும் சேர்த்து மொத்தமா கொடுக்கக்கூடிய எஃபெக்டிவ் அப்போசிஷனுக்கு பேரு தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம் புரிஞ்சுக்க முடியுதா இது ரெசிஸ்டன்ஸ் இது ரியாக்டன்ஸ் சரி அப்போ நமக்கு இந்த இசட் ஆறு எக்ஸ்எல் எக்ஸி எல்லாத்தினுடைய யூனிட்டும் ஓம் தான் ஓகே இப்போ நம்ம எதுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் விஎம்க்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாச்சு இசட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாச்சு இன்னும் இந்த ஃபைக்கு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா சரி இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு ஃபேசர் டயக்ராம் எடுத்துருக்கிறோம் அதாவது இது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேசர் டயக்ராம் நான் எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் போட்டு ஒரு ஐ போட்டிருக்கிறேன் ஐயும் விஆரும் சேம் ஃபேஸில் இருக்குங்கிறதுனால நம்ம புக்கில் அந்த லைன்லாம் போடல நம்ம புக்கில் கொடுத்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன் ஓகே
இப்போ இது ஒரு டயக்ராம் எது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் இம்பிடன்ஸ் அதுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில வரைஞ்ச இது ஒரு ஃபேசர் டயக்ராம் அப்போசிஷனுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரியா இப்போ நம்ம அங்க பார்க்கும்போது நமக்கு விஎம் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 இங்க இம்பிடன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸும் அதே சேம் 5 தான் இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படி சொன்னாக்க 5 கண்டுபிடிக்க போறோம் அதாவது டேன் 5 இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க இந்த ட்ரையாங்கிள் இது 5 அப்ப டேன் 5 அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அதாவது ஓவுல இருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய மேக்னிடியூடு வந்து விஆர் இந்த ஏயில இருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லைனுடைய மேக்னிடியூடு வந்து விஎல் மைனஸ் விசி அப்போ ஆப்போசிட் சைடு விஎல் மைனஸ் விசி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு விஆர் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க பார்க்கலாம் இதுல ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து என்னது ஆர் ஆர் சரியா இதுதான் நமக்கு ஃபேஸ் ஆங்கிளுக்கான டான் பை டான் ஃபைக்கான ஃபார்முலா புரிஞ்சுதா சரி இப்போ இதுல ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போறோம் இது கேட்டாதான் எழுதணும் நமக்கு ஸ்பெஷல் கேஸ் ஓகேவா இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்சி ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்எல் வந்து எக்ஸ்சியை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா இங்கே இதை இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும் இந்த ஃபை வேல்யூ வந்து இந்த ஃபேஸ் ஆங்கிள் அதுவும் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன் இது கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டு இதை பார்க்கும்போது ஃபேஸ் பார்க்கும்போது இதை விட இது லாக்ஸ் பிஹைண்டு அல்லது வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை ஃபை ஆங்கிள் புரியுதா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கெப்பாசிட்டருடைய வேல்யூவோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவோட இண்டக்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கு இது வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸுடைய வேல்யூட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுடைய வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா இதில் எது டாமினேட்டிங் எது டாமினேட்டிங் இண்டக்டர் அப்போ அதை இண்டக்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்க முடியுதா சரி அடுத்த கேஸ் 2 இதில் நமக்கு எக்ஸ்எல்லை விட எக்ஸ்சி கிரேட்டராக இருக்குது அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி அந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும் ஃபைவும் வந்து நமக்கு ஃபைவ் த ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் 5 வந்து நெகட்டிவ் அதாவது இங்கே இந்த ரெஃபரன்ஸ் லைனோட இது கீழே இருக்கு அப்போ நமக்கு வோல்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜுக்கான எக்ஸ்பிரஷன் இந்த கேஸில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் இதை கம்பேர் பண்ணும்போது இது ப்ளஸ் அப்போ நம்ம வோல்டேஜை விட கரண்ட்டு வந்து எவ்வளவு ஆங்கிள் 5 முன்னாடி இருக்கு 5 ஆங்கிள் முன்னாடி இருக்கு கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 5 ஸோ அப்போ இதில் டாமினேட்டிங் எது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கெப்பாசிட்டர் தான் அதனால் நம்ம இதை கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்க முடியுதா ஓகே அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபைனுடைய வேல்யூ 0 இருக்கும் ஸோ அப்போது கரண்ட்டும் வோல்டேஜும் சேம் ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம் அந்த சர்க்கியூட்டை ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து வோல்டேஜுக்கான ஃபார்முலா இது கரண்ட்டுக்கான ஃபார்முலா ரெண்டுலேயும் ஃபேஸ் வந்து சேமாக இருக்கு இம்பிடன்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க இசட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் இதில் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுங்களேன் என்ன கண்டிஷன் இந்த இடத்துல எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி சாரி எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்சி ரெண்டும் சேம் வேல்யூ இருக்கு அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ 0 ஆகிடும் சரியா அப்படின்னா இசட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் ஆர் அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் அப்போ இந்த கண்டிஷனில் எஃபெக்டிவ் இம்பிடன்ஸ் வந்து எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ரெசிஸ்டர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ரியாக்டன்ஸ் ஆஃப் த இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் வந்து 0 ஆகிடுது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு மொத்தம் ரிசல்டன்ட் 0 ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சர்க்கியூட்டில் வந்து எது மட்டும்தான் டாமினேட்டிங் ரெசிஸ்டர் அதனால் அதை ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்க முடியுதா நமக்கு இண்டக்டிவ் சர்க்கியூட் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் இது 3 ஸ்பெஷல் கேசஸ் ஓகே இந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக
மொத்தமாக நமக்கு இந்த இடத்துல நாலு கொஸ்டின் பார்த்தோம். ரெசிஸ்டரை தனியாக, இண்டக்டரை தனியாக, கெப்பாசிட்டரை தனியாக, மூணு ஒன்றா சேர்த்து ஆர்எல்சி சர்க்யூட். சரியா? இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் த கரண்ட் வித் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ இங்க பார்க்கும்பொழுது இது வந்து ரெசிஸ்டர், அது கொடுக்கக்கூடிய அப்போசிஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டர் கொடுக்கக்கூடிய அப்போசிஷன் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், தட்ஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1/ωC. ஆர்எல்சி சர்க்யூட்டினுடைய இம்பிடன்ஸ், ரிசல்டன்ட் இம்பிடன்ஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா எல் மைனஸ் 1/ωC த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்க ஃபேஸ் ஆங்கிள் ஆஃப் கரண்ட் வித் வோல்டேஜ், இங்க ரெசிஸ்டிவ் இந்த சர்க்யூட்ல, ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்ல ரெண்டும் சேம் ஃபேஸ்ல இருக்கு. நமக்கு இண்டக்டிவ் சர்க்யூட்ல நமக்கு என்ன இருக்கு, நமக்கு இந்த இண்டக்டிவ் சர்க்யூட்ல நம்ம கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் 90 degrees தான் வோல்டேஜ். அடுத்து கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்ல கரண்ட் லீட்ஸ் 90 degrees தான் வோல்டேஜ். அடுத்தது ஆர்எல்சி சர்க்யூட்ல நமக்கு அந்த வேல்யூவை பொறுத்து இருக்கு, எந்த வேல்யூ, விஎல் விசி ரெண்டு வேல்யூவை பொறுத்து இருக்கு. அதாவது 0 to 90 என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், கரண்ட் லாக்ஸ் பிஹைண்டாகவும் இருக்கலாம், அப்படின்னா இண்டக்டிவ் சர்க்யூட், லீட் ஆகலாம், அப்படின்னா கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். புரிஞ்சுக்க முடியுதா? பவர் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது 1, இது 0, இது 0, இதனுடைய வேல்யூ 0 to 1 வரைக்கும். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஆன்சர் ஃப்ரம் த லெசன். தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதனால தான் நான் ஸ்லோவா சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விஷயமா. ஓகேவா சார்? என்னுடைய சேனல் பிரைம் ஃபிசிக்ஸ், இதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.